ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் கேம் ப்ளே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு கைட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெர்முடா மேப்பில் இருக்கிற ஒரு நாலு கைட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கைட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லான்ச் பேட் இருக்கும். இதில் வந்து ஏறிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு டவர் இருக்கும். இதில் மூணுலேயுமே நீங்கள் வந்து ஏறிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சில் வந்து ரேங்க் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் சோம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான கைட் பிளேஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு டவர் இருக்கும். மூணுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏறிக்கலாம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் குச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்கிட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான். ஓகே, இதில் கே செகண்டாக இருக்க வேண்டிய கைட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பேட் இருக்கும். அந்த லான்ச் பேட்ல ஏறிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான டவர்ஸ் இருக்கும். இந்த டவர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டவரில் வந்து ஜம்ப் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எனிமியும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்னைப்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹைட் பிளேஸில் வந்து இருந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா ஹெல்த்தும் உங்களுக்கு கம்மியாக தான் குறையும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்க்கக்கூடிய ஹைட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜில் தான் நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ஒரு எல்லோ கலர் கம்பி இருக்கும். இந்த கம்பியில் நீங்கள் வந்து ஏறிக்கலாம். ஓகே, ஏறிட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை எந்த எனிமீஸும் உங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஹைட் பிளேஸ் தான். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் வந்து நாலாவதாக பார்க்கக்கூடிய ஹைட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் டவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஏறி ஹைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு க்ளூவால் வந்து தேவைப்படும். அந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே வந்து ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜம்ப் பண்ணுங்கள், கீழே விழுந்துவிங்க. ஓகே, ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் க்ளூவால் மேலே ஏறிக்கோங்க. ஏறிட்டு நீங்கள் இந்த வீட்டு மேலே ஏறிக்கலாம். இது மேலே நீங்கள் வந்து படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை எந்த எனிமீஸும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. தெரியாது எந்த எனிமீஸுக்கும் இங்கே எனிமி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு கைட் பிளேஸ் தான். க்ளூவால் மட்டும் நீங்கள் பேனு இல்லாட்டா பேராங்கு இது மாதிரி வச்சு ஏதாச்சும் நீங்கள் உடச்சிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு கைட் பிளேஸில் உங்களுக்கு எந்த கைட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ் அவே வந்து போயிட்டுருக்குது. அதில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்குது, போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, சி யூ.